சபரிமலை மகரஜோதி தரிசனத்திற்கு முன்னேற்பாடுகள் தீவிரம். பந்தளத்தில் இருந்து இன்று திருவாபரண ஊர்வலம் தொடக்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காணாமல் போன உலோக சிலைகள் மீட்பு. சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். வெளியாட்களை அனுமதிக்க கூடாது என அவனியாபுரம் வாசிகளுக்கு காவல்துறை எச்சரிக்கை. பழனி முருகன் கோயில் தைப்பூச திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மீன்பிடி துறைமுகம் சீரமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் தொடர் மழையால் மண் கிடைக்காமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் அவதி, உதவித்தொகை வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை. காஞ்சிபுரத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் போகி மேள விற்பனை மந்தம். 100,000 மேளங்கள் தேங்கி உள்ளதால் தயாரிப்பாளர்கள் கவலை. ஆரணியில் கனமழையால் மஞ்சள் விளைச்சல் பாதிப்பு, பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. கமுதி அருகே பருவமழை இன்றி 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். வைகை நீரும் வந்தடையாததால் வறட்சி நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. புதுவை மதகடிப்பட்டு வாரச்சந்தையில் பொங்கல் பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள், விற்பனை களை கட்டியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி.